அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் வந்து சிட்டிக்குள்ளேயே நம்ம ஒரு சைட் போட்டிருக்கோம். ஸோ அந்த சைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் காலனி அறிவு திருக்கோயில் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பைபாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சைட்டுக்கு ரெண்டு அப்ரோச்சஸ் வழியாக போகலாம். ஒன்று நம்ம வந்து நம்ம கலெக்ட்ரேட் வழியாகவும் வரலாம். கலெக்ட்ரேட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் வரும். அதே மாதிரி ஆரம் காலனியாக வந்து வரலாம். ஆரம் காலனிலேருந்து ரொம்ப நியர்பையாக வரும், ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் டிஸ்டன்ஸாக வரும். இந்த கலெக்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டுமே இங்கே உள்ள நமக்கு வந்துருச்சு. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து எஸ்பி ஆஃபீஸு, கலெக்ட் ஆஃபீஸு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, ஆர்டிஓ ஆஃபீஸு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸுமே இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்குது. நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. நமக்கு பொன்ராம் ரெஸ்டாரண்ட்டு, ஆச்சிஸு, பாலாஜி பவன், கௌரி சங்கர். ஸோ ரொம்ப ஃபெமிலியரான ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுல்லாமே தலப்பாக்கட்டி. ஸோ ரொம்ப ஃபெமிலியரான ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து அமைஞ்சிருக்கு. இது தாண்டனமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலுமகால் வரும். ஸோ அப்படியே வந்து கலெக்ட்ரேட்டுக்கு பின்னாடி தான் இந்த வே வரும். லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு மதுரை பைபாஸ் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்குது திருச்சி பைபாஸ் வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ராஜகாப்பாட்டி பிரிவு வரும். ஸோ இதான் வந்து நமக்கு செட்னாயங்கப்பட்டி. இது வந்து ஒரு ஃபேமிலியரான நல்ல வந்து ஒரு பீக்கான ஏரியா. இது ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி வடமலையன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ தான் வந்து இது பண்ணியிருந்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து கோல்டு ஸ்டார் பிரியாணியும், அதுக்கு நியர்பையாக வந்து பார்த்திங்கன்னா வேணு பிரியாணியும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரே ரோடு தான் இது, எங்கேயுமே நம்ம அட்டன் பண்ண தேவையில்லை, ஒரே ரோடு தான். அதே மாதிரி சைட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினில் தான் லான்ச் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து ஒரு வெல் டெவலப்டு ஏரியாவில் தான் வந்து இது பண்ணியிருக்கோம். ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எங்கேயுமே லேண்ட்மார்க் எங்கேயுமே இது பண்ண தேவையில்லை, ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப லோயஸ்ட்டு சைட் தான் இது பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 ஃப்ளாட் தான் வந்து நம்ம இதில் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கார் ஷோருமே பார்த்திங்கன்னா இந்த பைபாஸில் வந்து நம்ம வியூ பண்ண முடியும். நமக்கு அமிர்தா கார்ஸு ஃபுல்லாமே வந்து நிறைய கார் ஷோரூம்ஸ் இருக்குது, நிறைய இது பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெவிஸ் மஹால் வரும் ரைட் சைடில். அது நெவிஸ் மஹாலை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டில் ஒரே ரோடு தான் வந்து வரும். ஸோ நம்ம நெவிஸ் மஹால் பார்த்துட்ருக்கோம். இந்த நெவிஸ் மஹால் தாண்டனையுமே ஒரு ஜங்ஷன் வரும். லெஃப்ட் சைடில் ஈபி காலனி, ஸ்ட்ரைட்டாக திருச்சி ரோடு, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட்ரேட் ரோடு. ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம அந்த அருவி திருக்கோயிலுக்கு ரீச் பண்ணுவோம். இந்த அருவி திருக்கோயில் தாண்டினோமே, சாரி, அருவி திருக்கோயிலுக்கு பிஃபோராகவே நமக்கு அந்த சைட் வந்துடும். அந்த ஜங்ஷன் அது. இந்த அருள் ஸ்டோன்ற தெரிகிற அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக, எங்கேயுமே நம்ம டேர்ன் பண்ண தேவையில்லை. எக்ஸாக்ட் வந்து பார்த்திங்கன்னா அருவி திருக்கோயில் ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் இந்த இது இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு கலெக்ட்ரேட் ரோடு நம்ம வந்த ரோடும், ரைட் சைடில் வந்து திருச்சி பைபாஸும், ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈபி காலனியும் வரும். ஸோ இதுக்கு வந்து ஒரே ரோடு தான், எங்கேயுமே டேர்ன் பண்ண தேவையில்லை. இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சைட் அமைஞ்சிருக்கு, ரைட் சைடில் வந்து அருவி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இதை வந்து நான் ரெண்டு வியூவாக காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ போயிட்டுருக்குது நம்ம வந்த வழி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் காலனி வழியாக வந்து நம்ம அந்த சைட் காமிச்சிருக்கேன். ரெண்டையும் பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஏரியா வந்து ஃபுல்லாமே வந்து வீடுகள் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு. நல்லா வந்து ஒரு பீக்கான ஏரியா, எல்லா பேருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாலாம் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஓரியன்டாக இங்கே நிறைய வந்து உங்களுக்கு இந்த பைபாஸ்லேருந்தாக இருக்கட்டும், இல்லை சிட்டி கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும், இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிறனால அறிவு திருக்கோள் வந்து ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஏற்ற பிளேஸாக இருக்கும். ஸோ கம்மியான ஃப்ளட் தான் இருக்குது. வேணுன்றவங்க சைட்டை வந்து பார்க்கணும், வேணுன்றவங்க இந்த கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்மோஸ்ட் சைட்டை ரீச் பண்ணிட்டோம். லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு சைட் வந்துடுது. நான் சொன்ன மாதிரி ரைட் சைடில் ஒரு 10 ஃப்ளாட் வந்துடுது, லெஃப்ட் சைடில் ஒரு 10 ஃப்ளாட் வந்துடும். சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 ஃபீட்டு தார் ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபுல்லாமே ட்ரைனேஜ் கட்டியிருக்கோம். சைட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடுகள் வந்துடும். இதில் வந்து டாக்குமெண்ட் சார்ஜ் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறோம். உங்கள் பேரில் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணி கொடுத்துறோம். நமக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து கன்வீனியன்ட் வந்துடுது. பக்கத்துலேயே வந்து 3 ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி வந்துடுது. கார்பரேஷன் வந்து ட்ரைனேஜும் உள்ளே வந்துடும். நமக்கு வந்து கார்பரேஷன் வாட்டரும் நமக்கு அவைலபிள் கிடைக்கும், காவிரி வாட்டரும் நமக்கு அவைலபிள் கிடைக்கும். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ஆரம் காலனி நம்ம ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆரம் காலனி 80 ரோட்டில் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ரைட் சைடில் குகன் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஐசிசி பேங்க் வரும். லெஃப்ட் சைடில் வந்து கரூர் விசய பேங்க் வரும்.
ஆல்மோஸ்ட் எல்லா பேங்க்குமே வந்து நியர்பை வந்து ஆரம் காலனியில் இருக்குது. ஏன் ஆரம் காலனி காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் காலனி வந்து ரொம்ப நியர்பையாக வரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. உங்களுக்கு சைட் வாங்குறப்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பக்கத்தில் வந்து இவ்வளோ செக்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் வாங்குறதுக்கு. ரைட் சைடில் இந்த பெட்ரோல் பங்க் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்லேயுமே ரோடு போகும். அந்த ரோட்டு வழியாகவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாம். இது ஸ்டேட் பேங்க் நேருஜி நகர் ஸ்டேட் பேங்க்கு. ஸோ அடுத்து இந்த பேங்க்கு தவணையுமே ரைட் சைடில் வந்து கன்ட்ரா பேங்க் வரும். ஸோ இந்த பேங்க்கு தானே நமக்கு கன்ட்ரா பேங்க் வரும். இந்த பேங்க்குக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டு வரும். இவ்விதமே இப்போ ரீசெண்டாக தான் இது பண்ணாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து நமக்கு ஆரம் காலனி வந்து பார்க் வரும், பெரிய பார்க் வரும். நம்ம ஈவினிங் டைமில் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நல்ல பார்க் இருக்குது. ஈவினிங் அண்ட் மார்னிங் டைம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நல்ல பார்க், பெரிய பார்க் இது, சில்ட்ரன்ஸ் இது பண்ணுறதுக்கு நல்ல பெரிய பார்க் இது. அடுத்து வந்து நமக்கு இந்த பார்க் வழியாக வந்தோம்னா நமக்கு இந்த வே வந்தோம்னா நமக்கு சைட் வந்துடலாம். ஸோ அடுத்து வரப்போது வந்து லெஃப்டில் வந்து நமக்கு அறிவு திருக்கோயில் வந்துடும். இந்த திருக்கோயிலுக்கு அப்படியே வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. கோவில் வியூ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலுக்கு வந்து நமக்கு அடுத்து வந்து ரைட் சைடில் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வந்து நமக்கு அந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இதான் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நமக்கு இதுதான் சைட்டு. ரொம்பவுமே லிமிட்டட் சைட்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு